வெல்கம் டு ஆலியா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிங்க இட்லி ஃப்ரைங்க. அதுக்கு இட்லியை நல்லா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயங்க, அரை கேப்சிகம், கொடமிளகா, அப்புறம் ஒரு சின்ன கேரட்டுங்க, எல்லாமே இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததுங்க, இட்லியை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண இட்லியை சேர்த்துங்க. நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இட்லி மீதமானால் நம்ம இட்லியை தாளித்து சாப்பிடுவோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்க்குறக்கும் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரவ் ஆன் பண்ணி ஒரு பேன்லேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம், அப்புறம் கொடமிளகா, கேரட், இது எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறங்க நம்ம காரத்துக்கு வந்து அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. அடுத்தது தேவையான உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸுங்க, சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ண இட்லி சேர்த்து கலக்கிக்கலாங்க. ஒரு நிமிஷம் கழித்து குருமிளகுத்தூள் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாங்க. சூப்பரான இட்லி ஃப்ரை ரெடிங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலியர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.